உலகெங்கும் வியாபித்திருக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம் உங்கள் ரவிச்சந்திரன் நாம் பார்க்க போகிற காணினுடைய தலைப்பு கேழ்வரகு கூழ் சத்துடன் குளிர்ச்சி அளிக்கும் ஆம் நண்பர்களே இந்த காணொளி காண்பதற்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் தோன்றுகிற பெல் ஐக்கானையும் தொடுங்க ஏன்னா நாங்கள் போடுற அத்துணை காணொலிகளும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் கேழ்வரகு கூழ் போது அதன் சத்துக்கள் மேலும் அதிகரிக்கிறது கேழ்வரகை தினசரி உணவில் சேர்த்து கொண்டால் ஆரோக்கியம் என்றுமே நம்முடன் இருக்கும் கடந்த தலைமுறைகளெல்லாம் பார்த்தீங்களேன்னால் சிறு தானியங்கள் மறந்து விட்டிருந்தாலும் அவற்றுள் மறக்கப்படாமல் உபயோகப்படுத்தப்பட்டு வந்த ஒரு சிறுதானியம்தான் கேழ்வரகு கேழ்வரகு ஒரு முழு தானியம் மட்டுமன்றி முழுமையான தானியமாகும் இது மிக நுண்ணியதாய் இருப்பதால் இதன் தோல் நீக்கப்படுவதோ பாலிஷ் செய்யப்படுவதோ இல்லை இதன் எந்த பகுதியும் நீக்கப்படுவதும் இல்லை எனவே இதன் சத்துக்களில் எந்த இழப்பும் ஏற்படாமல் பயன்படுத்தப்படுகிறது கேழ்வரகில் க்ளூட்டன் என்ற புரதம் கிடையாது பால் க்ளூட்டன் போன்றவைகளின் ஒவ்வாவை உள்ளவர்களுக்கும் ஒத்து கொள்ளக்கூடிய ஒன்று கேழ்வரகு கேழ்வரகில் கூழ் செய்யும் போது அதன் சத்துக்கள் மேலும் 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 அதிகரிக்கிறது கேழ்வரகு மாவில் கூழ் செய்வது மிகவும் எளிது முதலில் அரிசி நொய் அல்லது தானிய அரிசியை முதலில் வேக வைத்து கொள்ள வேண்டும் வேகவைத்த அரிசியில் கேழ்வரகு மாவை நீர்க்க கரைத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கொண்டே இருக்க வேண்டும் அடி பிடிக்க விடாது கிண்டும்போது கூழ் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகிவிடும் இப்படி முதல் நாள் இரவே கிண்டி வைத்து கொள்ள வேண்டும் மறுநாள் காலையில் இந்த கூழில் சிறிது தண்ணீர் உப்பு தயிர் போட்டு நன்கு கரைத்து பொடி நறுக்கிய வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் மாங்காய் சேர்த்து குடிக்கலாம் இந்த கூழை கரைக்காமல் காய்கறி பயிர் வகைகள் போட்ட குழம்பு மீன் கறி குழம்பு போன்றவற்றை கலந்தும் சாப்பிடலாம் கூழினால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கிறது சாப்பிடுவதனால் கேழ்வரகை கூழாக மட்டுமன்றி தோசையாகவும் அடையாகவும் சப்பாத்தியாகவும் சிறிது கோதுமை சேர்த்து மாவுடன் சேர்த்து இடியாப்பமாகவும் செய்து சாப்பிடலாம் கேழ்வரகில் சுண்ணாம்பு சத்து அதிக அளவில் இருக்கிறது நூறு கிராம் கேழ்வரகில் முன்னூற்று நாற்பத்தி நான்கு மில்லிகிராம் கால்சியம் இருக்கிறது இதனால் எலும்புகளுக்கும் தலை முடிக்கும் மிகவும் நல்லது வளரும் குழந்தைகளுக்கு மிகவும் ஏற்ற உணவு கேழ்வரகு கேழ்வரகு கூழை புளிக்க வைக்காமல் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் வெறும் கேழ்வரகு மாவை கஞ்சியாக செய்து கொடுப்பதே பிறந்த குழந்தைகளுக்கான முதல் உணவாக இருக்கிறது மற்ற தானியங்களை விட கேழ்வரகில் அதிக நார் சத்து இருக்கிறது இதன் தோளில் ஃபால்ஃபெனல்ஸ் இருப்பதால் இது நீரிழிவு உள்ளவர்களுக்கும் நல்லது இதில் இயற்கையான விட்டமின் டி விட்டமின் சி மற்றும் இரும்பு சத்து நிறைய இருக்கிறது முளைகட்டிய ராகியும் உடல் இந்த சத்துக்களை சுலபமாக கொள்ள உதவுகிறது ஆடி மாத திருவிழாவின் போது மட்டும் என்றில்லாமல் கேழ்வரகை தினசரி உணவில் சேர்த்து நாம் ஆரோக்கியமாக வாழலாம் ஆம் நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணலாமே நிச்சயமாக நன்றி மாலைமலர் டாட் காம்